வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் தாரணி. தூத்துக்குடி மாவட்டம். வீரமரணம் அடைந்த காவல்துறை வீரர் தெய்வ திரு சுப்பிரமணியன் அவர்கள் வீட்டிற்கு மதுரை தென்மண்டல ஐஜி திரு எஸ் முருகன் ஈகாப்பா அவர்கள் நேரில் சென்று தென்மண்டல காவல்துறை சார்பாக ₹86,50,000 நிதியுதவி வழங்கினார். கடந்த 18/8/2020 அன்று துரைமுத்து என்ற ரவுடியை பிடிக்க சென்றபோது ரவுடி தன் கையில் வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை வீசியதில் காவலர் தெய்வ திரு சுப்பிரமணியன் அவர்கள் வீரமரணமடைந்தார். அவரது குடும்பத்திற்கு காவல்துறை சார்பாக நிதியுதவி வழங்க மதுரை தென்மண்டல ஐஜி திரு முருகன் ஈகாப்பா அவர்களின் அறிவுறுத்தலின்படி தென்மண்டல காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை ஆளுநர்கள் அவர்கள் விருப்பத்திற்கு நிதியுதவி பங்களிப்பு செய்துள்ளனர். அந்த பங்களிப்பு ₹86,50,000 இன்று மதுரை தென்மண்டல ஐஜி திரு எஸ் முருகன் ஈகாப்பா அவர்கள் ஏரல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பண்டார விளையில் உள்ள அவரது வீட்டிற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தாரிடம் நிதியுதவி வழங்கி ஆறுதல் கூறினார். அவருடன் திருநெல்வேலி டிஐஜி திரு பிரவீன்குமார், அபிநபு ஈகாப்பா அவர்கள், தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு எஸ் ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இருப்பினும் அவர் மறைந்தாலும் அவரது வீரத்தை தமிழக காவல்துறை வரலாறு என்றைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கும். அவரை இழந்த தங்கள் குடும்பத்திற்கு காவல்துறை சார்பாக என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அனைத்தும் உதவிகளும் செய்யப்படும் என்று தெரிவித்தார். Thank you.